இலங்கையில் அரிசி மற்றும் மரக்கறிகளின் விலை குறைய வாய்ப்பு. குறைந்த டீசல் விலை இலங்கையில். மாணவி வன்புணர்வு, முன்னாள் அதிபருக்கு 30 வருட கால சிறை. எனக்கு பதவி வேண்டாம், தேவையெனில் ரணில் தருவார். மகிந்த பரபரப்பு தகவல். நாட்டில் முன்னெடுக்கப்படும் எரிபொருள் விலை குறைப்பினால் எதிர்காலத்தில் அரிசி மற்றும் மரக்கறிகளின் விலை குறையும் என அனைத்து இலங்கை பொருளாதார மத்திய நிலையங்களும் தெரிவிக்கின்றன. இதேவேளை எரிபொருள் விலை குறைவினால் மரக்கறி போக்குவரத்து செலவும் குறையும் என அதன் தலைவர் அருண சாந்த ஹெட்டியாராச்சி தெரிவித்துள்ளார். எரிபொருள் விலை 80 மற்றும் 60 ரூபாவினால் மிக பாரிய அளவில் குறைந்ததினால் அரிசிகளின் விலையும் 50 அல்லது 100 ரூபாவினால் குறைவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாகவும் ஊடகங்கள் கருத்து வெளியிட்டுள்ளன. தெற்காசியாவிலேயே குறைந்த விலையில் டீசல் இலங்கையில் விற்பனை செய்யப்படுவதாக மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சு தெரிவித்துள்ளது. மின்சக்தி மற்றும் எரிசக்தி ராஜாங்க அமைச்சர் டி வி சாணக்க வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஏனைய நாடுகளுடன் ஒப்பிடுகையில் இலங்கையில் குறைந்த விலையில் டீசல் விற்பனை செய்யப்படுவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அதற்கமைய நாடுகளுடன் விலைகளை ஒப்பிடும் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் இலங்கை முன்னிலையில் வகிப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. பாடசாலை மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த குற்றச்சாட்டில் அம்பலாங்குட ஹொடேஹேன கணித கல்லூரியின் முன்னாள் அதிபருக்கு 30 வருட கடூழிய சிறை தண்டனை விதித்த பல்பிடிய மேல் நீதிமன்ற நீதிபதி ரங்கதிசா நாயக்க துஷ்பிரயோகத்திற்குள்ளான சிறுமிக்கு 1 லட்சம் ரூபாய் நட்டகடு வழங்குமாறு என்று உத்தரவிட்டுள்ளார். அம்பலாங்குட ஹொடேஹேன கணித கல்லூரியின் அதிபராக இருந்த ஆர் எம் மார்வின் மீதான குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டதன் காரணமாக அவருக்கு இந்த தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. 2004 ஜனவரி மற்றும் அக்டோபர் மாதங்களுக்கு இடையில் பாடசாலையில் கல்வி கற்கும் 16 வயதிற்குட்பட்ட சிறுமி ஒருவரை துஷ்பிரயோகம் செய்தமைக்காக பிரதபாதிக்கு எதிராக சட்டம் அதிபர் 3 குற்றச்சாட்டுகளின் கீழ் வழக்கு தாக்கல் செய்தார். இது தொடர்பான நீண்ட விசாரணையின் முடிவில் குற்றஞ்சாட்டப்பட்டவர் மீதான குற்றச்சாட்டுகளை சந்தேகத்திற்கிடமின்றி அரசு தரப்பு நிரூபித்துள்ளதாக முடிவு செய்யப்பட்டது. ஒவ்வொரு குற்றச்சாட்டிற்கும் தலா 10 வருடங்கள் வீதம் 30 வருடங்கள் சிறை தண்டனை விதித்த நீதிபதி தண்டனையை 10 வருட காலத்திற்குள் அனுபவிக்க உத்தரவிட்டுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை பிரதமர் பதவியை ஏற்குமாறு கட்சி உறுப்பினர்கள் சிலர் அழுத்தம் பிரயோகித்து வருவதாக தெரிய வந்துள்ளது. எனினும் மஹிந்த ராஜபக்ச அதற்கு பெரிய அளவில் விரும்பவில்லை என தகவல் வெளியாகியுள்ளது. தனக்கு ஒரு தேவை என்றால் அதனை நிறைவேற்றி வைப்பதற்கு ஜனாதிபதியும் அரசாங்கமும் தயாராக இருக்கும் நிலையில் பதவியேற்க தயார் நிலையில் அவர் இல்லை என தெரிய வந்துள்ளது. அத்துடன் அரசாங்கத்திற்கு அவசியமான நேரத்தில் ஆலோசனை வழங்குவதற்கு மஹிந்த ராஜபக்ச தயாராகவே உள்ளார் என சிங்கள ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. இவ்வாறான சூழலில் பிரதமர் பதவியை ஏற்பதில் மஹிந்த ராஜபக்சவிற்கு மிகப்பெரிய அளவில் ஆர்வம் இல்லை என பொதுஜன பெரமுனர் கட்சி உறுப்பினர்கள் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் அரிசி மற்றும் மரக்கறிகளின் விலை குறைய வாய்ப்பு. குறைந்த டீசல் விலை இலங்கையில். மாணவி வன்புணர்வு, முன்னாள் அதிபருக்கு 30 வருட கால சிறை. எனக்கு பதவி வேண்டாம், தேவையெனில் ரணில் தருவார். மகிந்த பரபரப்பு தகவல்.